வணக்கம். நான் உங்கள் உமா பேசுகிறேன். இன்றைக்கி புதன்கிழமை ஜோதிட பலன்கள் வழங்க வேண்டிய நாள். நம்ம இன்றைக்கி யோகங்கள் பார்த்து ரொம்ப நாளாகுது இல்லையா, அதனால் வந்து ஒரு சிவசக்தி யோகம் பார்த்துருக்கோம், நீச்சவங்க ராஜயோகம் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரொம்ப இடைவெளி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு யோகம் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகம் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்னென்னா, 9-10 உங்கள் ஜாதகத்தில் 9க்குரியவரும் 10க்குரியவரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம். 9க்குரியவரும் 10க்குரியவரும் ஒருவரை ஒருவர், 9க்குரியவர் 10க்குரியவரை பார்க்கணும், 10க்குரியவர் 9க்குரியவரை பார்க்கணும், அப்படி இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம். 9க்குரியவர் போய் 10வது வீட்டில் உட்காந்துக்கணும், 10க்குரியவர் போய் 9வது வீட்டில் உட்காந்துக்கணும், பரிவர்த்தனையாகி, அப்படி இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம். 9க்குரியவர் 10க்குரியவரோட சாரம் வாங்கியிருக்கணும், 10க்குரியவர் 9க்குரியவரோட சாரம் வாங்கியிருக்கணும், சார பரிவர்த்தனை பெற்றாலும் அது தர்ம கர்மாதிபதி யோகம் தான். இத்தனை வகையில் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அமையும் ஒரு ஜாதகத்தில். தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து தலை சிறந்த யோகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்களே, ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக ஒரே கிரகம் வந்தால் அவங்கள நம்ம யோககாரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோககாரகன் வந்து எல்லா கிரகங்களையும் விட அதிகமாக அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்யும். யோககாரக கிரகம் தான் அதிக நன்மையை செய்யும். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு துலா லக்னத்துக்கு 4வது வீடான கேந்திரத்துக்கும் 5வது வீடான கோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி. துலா லக்னக்காரங்களுக்கு சனி வாரி வழங்குவார். அதே மாதிரி ஒரு கடக லக்னம்னு எடுத்துக்கோங்க, 5வது வீடான கோணத்துக்கும் 10வது வீடான கேந்திரத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். ஸோ ஒரு கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் அதிபதியாக வர காரணத்தினால அந்த லக்னத்துக்கு அவர் வாரி வழங்குவார், அப்படி மிகப்பெரிய யோகக்காரகராக செயல்படுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு சாதாரண ஒரு கோணத்துக்கும் கேந்திரத்துக்குமே அதிபதியாக வந்தாலே அவர் யோகக்காரகராக செயல்படுறாருன்னா, கோணங்கள்லேயே சிறப்பான கோணம் நவம கோணம். 5வது வீடுங்கிற பஞ்சம கோணத்தை விட நவம கோணம் அதிக பலம் வாய்ந்தது. அதே மாதிரி 4வதுங்க சதுர்த்த கேந்திரத்தை விட 7வது கேந்திரம் வந்து ரொம்ப பலம் வாய்ந்தது. 7வது வீடுங்கிற அந்த கேந்திரத்தை விட 10வது தசம கேந்திரம் இன்னும் பலம் வாய்ந்தது. ஸோ இருக்கிறதுலேயே பலம் வாய்ந்த தசம கேந்திரமும் இருக்கிறதுலேயே பலம் வாய்ந்த நவம கோணமும் சேர்ந்து தசையை நடத்தினா எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு 5-4-5க்குரியவர் ஒரே ஆளாக வந்தாலே அவர் மிகப்பெரிய யோககாரகர், அந்த ஜாதகருக்கு அப்படி வாரி வழங்குவார்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கிறதுலையே அதிக பெரிய கோணமான நவம கோணத்துக்கும் பெரிய தசமமான தசம கேந்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து தசையை நடத்தினா அப்போ எவ்வளோ பெரிய யோகத்தை கொடுக்கணும் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் சிறந்த யோகம், இருக்கிறதுலையே பெஸ்ட் யோகம்லாம் சொல்கிறது இந்த அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. ஒன்று, எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்களே. சில பேர் சொல்கிறாங்க அந்த பீரியடில் பணம் கொட்டும், தர்ம கர்மாதிபதி தசையில் நிறைய பணம் காசெல்லாம் கொட்டும், வீடு வாகனம் அந்தஸ்தெல்லாம் நிறைய இருக்கும், புகழ் பேரெல்லாம் இருக்கும், மரியாதைக்குரிய வாழ்க்கை இருக்கும், நேர்மையான முறையில் இருப்பாங்க, அப்பாவோட தொழில் எடுத்து செய்வாங்க, சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்துவாங்க, கோயில் கட்டுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்களே, இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாமே கரெக்டு தான். எப்படின்னு கேளுங்க, எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று சம்மந்தப்பட்டது தான். ஒவ்வொரு ஜாதகரோட அமைப்புக்கும் ஏற்ற மாதிரி இதில் எது நடக்குங்கிறத அந்த ஜாதகத்தில் இன்னும் பல விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். இதெல்லாம் ஏன் அவங்க நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தர்மம் செஞ்சு கர்மாவை கழிப்பாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையானு கேட்குறீங்களா? 9வது வீடு தர்மஸ்தானம், தான தர்மங்கள்லாம் செய்யக்கூடிய ஸ்தானம். 10 வந்து கர்மஸ்தானம், ஸோ ஜீவனஸ்தானமும் கூட. ஸோ 9-10 சேர்ந்து தசையை நடத்தும் போது அந்த தர்ம கர்மாதிபதி தசை கண்டிப்பாக நல்லதை தான் பண்ணும். ஸோ நல்ல 10க்குரியவன் ஜீவனஸ்தானாதிபதிங்கிற முறையில் நல்ல ஜீவனத்தை தரும். ஸோ அவங்க 9க்குரியவன் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நிறைய தான தர்மம் செய்யத மனசை தூண்டும், நல்லது செய்கிறதுக்கு தான தர்மங்கள் செய்கிறதுக்கு தூண்டும்.
ஸோ அந்த மாதிரி அவர் தான தர்மங்கள்லாம் செய்யும் பொழுது அவருடைய கர்மா கழியும், கெட்ட கர்மா கழியும், இல்லை நல்ல கர்மா சேரும். அந்த அடிப்படையில் தான் அதை சொல்கிறாங்க. ஒம்போதுங்கிறது தர்மஸ்தானம், நல்ல தான் தர்மம் செய்வார், கர்மஸ்தானம், ஸோ அந்த தர்மங்கள் செய்கிறது மூலமாக கர்மாக்கள் கழியும். ஜீவனஸ்தானம், நிறைய பணம் வரும், பணம் வந்தால் தானே தர்மம் செய்ய முடியும். ஸோ எல்லாமே அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே கனெக்டடாக இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அதே மாதிரி சில பேர் வந்து அப்பாவோட தொழிலை எடுத்துகிட்டு செய்வாங்கன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒம்பது அப்பாக்குரிய வீடு, ஒன்பதாவது வீடு அப்பாவை குறிக்கும், பத்தாவது வீடு தொழிலை குறிக்கும். அது வரைக்கும் வேறு ஏதோ தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக தர்ம கர்மாதிபதி தசை வந்தவுடனே கரெக்டாக அப்பா, அவங்க அப்பா என்ன தொழில் செஞ்சுருந்தாரோ அதை எடுத்து செய்ய ஆரம்பிப்பாங்க, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எந்த விதமான தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து 100% செயல்படணும்னா ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்தி வந்ததுன்னா அதில் வந்து அந்த அப்பாவோட தொழிலை எடுத்து செய்யும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒம்பது அப்பா பத்து தொழில், ஸோ அப்பாவோட தொழிலை எடுத்து செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் பொருந்தி வரக்கூடிய ஒரு விஷயந்தான், நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஜாதகரோட மற்ற பாவங்களை எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, இப்போ ஒம்பதுங்கிறது தர்மஸ்தானம், ஸ்பிரிச்சுவலான ஸ்தானம், அது வந்து மனசை நேர் வழியில் செலுத்துறதுக்கு தான் எஃபர்ட் போடும். இதே எட்டுக்குரியவன் தசை நடந்ததுன்னா குறுக்கு புத்தி போகும். இங்கே நடக்கிறது ஒம்பது பத்து, ஒம்பதுங்கிறது தர்மஸ்தானம், அந்த ஜாதகரை நேர் வழியில் போக தான் தூண்டும். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நடந்துக்க வைக்கிறதுக்கு தான் அது வந்து தூண்டுங்கிறதுனாலையும், பத்து ஜீவனஸ்தானம், அது எப்படியா இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோக தசை நல்லது தான் பண்ணணும், சொல்ல நல்ல ஜீவனத்தை தரும். நிறைய பணம் காசு வரும்போது ஏன் தப்பு தண்டாக்க போகிறோம் இல்லையா? ஸோ நேர்மையாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு, நல்ல பணம் காசு வந்துடும், ஸோ நேர்மையாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்பும் கிடச்சிடும். ப்ளஸ் ஒம்பது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால புத்தியை நேர் வழியில் தான் அது செலுத்தும். ஸோ அதை வச்சு தான் அந்த நேரத்தில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கோயில் கட்டுவாங்கன்னு சொல்கிறதும் ஒன்பதாவது வீடு ஸ்பிரிச்சுவல் ஸ்தானம், அவங்க எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க, கோயில்களுக்கு அந்த மாதிரியான கோயில் விஷயங்கள், தர்ம காரியங்கள் அதெல்லாம் எப்படி செய்வாங்கங்கிறதெல்லாம் பார்க்கறது ஒன்பதாவது வீடு. அதே மாதிரி பத்தாவது வீடு ஜீவனஸ்தானம் நிறைய பணத்தை கொடுக்கும், பணம் வரும். ஒம்பது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவலான விஷயத்தில் மைண்டு போகும், கோயில் சம்மந்தமான காரியங்களுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க, இல்லை சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு வச்சு எல்லாருக்கும் நீடி பீப்புள்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மைண்ட் அந்த மாதிரி தான் போகும். இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அந்த ஒம்பதும் பத்தும் மனிதர்களை இழுத்து சொல்லுங்கிறனால தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை சொல்கிறாங்க. பட் எல்லாமே வந்து இந்த ஒம்பது பத்துக்குள்ளே அடக்கமாக இருக்கிறதுனால எல்லாமே உண்மை. அதில் எது அதிகப்படியாக தூக்கி செயல்படுங்கிறது மற்ற பாவங்களையும் சேர்த்து அலசி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ உதாரணத்துக்கு பணங்காசு வருங்கிறாங்களே, சொத்து வாகனம் வீடு அந்தஸ்து பெருகுங்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், இப்போது ஒரு ஜாதகருக்கு வந்து தர்ம கர்மாதிபதி தசை நடக்குது, நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக அவங்க கூடவே அந்த ஜாதகருக்கு ரெண்டாவது வீடு, பதினோராவது வீடு ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெண்டாவது வீடு தனஸ்தானம். ஸோ என்ன பண்ணும், தனஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில், லாபஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அந்த தர்ம கர்மாதிபதி யோக தசையில் இதுவும் சேர்ந்து செயல்படும், தனம் கொட்டும், லாபம் பெருகும். இதே ஒரு ஜாதகருக்கு தர்ம கர்மாதிபதி தசை நடக்குது, கூடவே நாலாவது வீடு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த இடத்துல அதுவும் தான் ஆக்டிவேட் ஆகும், சொத்துக்கள்லாம் வாங்கி குவிப்பர், வீடு வாகனம் வசதி சுகஸ்தானம் நல்ல பலமாக சுகமாக சுகமான வாழ்க்கையை வாழ்வார். ஏன்னா நாளும் பலமாக இருக்குது, அவங்க அம்மா வந்து அவர் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா ஒரு காரணமாக இருப்பாங்க, நாலாவது வீடு அம்மாவை குறிக்கும். ஸோ நாளும் நாலாவது வீடும் பலமாக இருந்து தர்ம கர்மாதிபதி தசையும் வரும்பொழுது அந்த தர்ம கர்மாதிபதி தசையில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவங்க அம்மா ஒரு காரணமாக இருப்பாங்க, அந்த தசையில் வீடு வாகனங்கள்லாம் நிறைய வாங்கி போடுவார். ஸோ மற்ற பாவங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது அந்த தர்ம கர்மாதிபதி தசையில் எது அதிகப்படியாக நடக்கும், எதன் மூலமாக அந்த தர்ம கர்மாதிபதி தசை பாசிட்டிவாக நடக்குங்கிறத இதெல்லாம் மற்ற பாவங்களையும் சேர்த்து ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, இப்போ ஒம்பது ஸ்ட்ராங்காக இருக்குது, பத்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ அது ரெண்டும் சேர்ந்து தான் தசையை நடத்துதுன்னா, ஆமாம் அந்த ஒம்பது ஆக்டிவேட் அவர் அப்பானால ஒரு பெரிய ஆளாவார், இல்லை தர்ம காரியங்கள் செய்கிறது மூலமாக ஒரு பேரும் புகழும் பெறுவார், மதிப்புள்ள விஷயங்களில் ஈடுபடுறது மூலமாக அவருக்கு மரியாதைக்குரிய வாழ்க்கை கிடைக்கும். ஸோ மற்ற பாவங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் இந்த தர்ம கர்மாதிபதி தசை எது மூலமாக அவருக்கு
நல்ல விஷயங்களை செய்யும், எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, தர்ம கர்மாதிபதி தசை கண்டிப்பாக நல்லது தான் செய்யும், ஆனால் அதை 100% நல்லது செய்யுமா, 90% ஆக்டிவேட் ஆகுமா, இல்லை 80% நல்லது செய்யுமா அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு தர்ம கர்மாதிபதி தசை வந்து கொஞ்சம் வீக்காக செயல்படும் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ தர்மாதிபதிங்கிறவர் 9 குரியவர், கர்மாதிபதிங்கிறவர் 10 குரியவர், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம், பார்த்துட்டாலும் பரிவர்த்தனை ஆனாலும் சார பரிவர்த்தனை ஆனாலும் தர்ம கர்மாதிபதி யோகம்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து 1, 5, 9, 1, 4, 7, 10 நல்லது செய்கிறவங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு 6, 8, 12 குரியவங்க தீயதை செய்கிறவங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் எஸ்பெஷலி 6, 8 ரொம்பவே நிறைய கெடுபலன்களுக்கு அது பொருட்படுத்துக்கும். ஸோ இந்த தர்ம கர்மாதிபதிகள் 6, 8, 12 குரியவர்களோட சம்மந்தப்படக்கூடாது. இப்போ தர்ம கர்மாதிபதி சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அந்த இடம் வந்து 6வது வீடாகவோ, 8வது வீடாகவோ, 12வது வீடாகவோ இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி 6, 8 வீடுகளில் போய் அந்த தர்ம கர்மாதிபதிகள் சேர்ந்து உட்காரக்கூடாது. அப்போ அந்த 6, 8 கெட்ட பாவம் இல்லை, அவங்கள நல்லது பண்ண விடாமல் தடுப்பாங்க. 6, 8, 12 குரியவர்கள் கூட உட்காரக்கூடாது, அந்த தர்ம கர்மாதிபதிகளோட சேர்ந்து 6, 8, 12 குரியவங்க உட்காரக்கூடாது. அதே மாதிரி தர்ம கர்மாதிபதிகளை 6, 8, 12 குரியவங்க பார்க்கக்கூடாது எந்த விதத்துலையும். அந்த 6, 8, 12 குரியவங்களோட சாரம் கூட அந்த தர்ம கர்மாதிபதிகள் வாங்கியிருக்க கூடாது. இந்த மாதிரி எந்த விதத்துலையுமே 6, 8, 12 சம்மந்தப்படாம அந்த தர்ம கர்மாதிபதிகள் இருக்கும் பட்சத்துல பலன் நல்லா இருக்கும் அந்த தசையில. அதே மாதிரி இருக்கிறதுலயே மோசமான பார்வை சனியோட பார்வை தான். ஸோ தர்ம கர்மாதிபதிகளை சனி பார்த்துட்டார் அப்படின்னாலும் அவர் வந்து அவங்கள நல்லது செய்ய விடாம கொஞ்சம் தடுப்பார். ஸோ அப்பவும் அந்த தர்ம கர்மாதிபதிகளால கொஞ்சம் செயல்பட முடியாத தன்மை ஏற்படும் அவங்களுக்கு. அதே மாதிரி ராகு கேதுக்குள்ளும் அதே மாதிரி தான், எந்த இடத்துல போய் சேர்ந்தாலும் அந்த இடத்த கெடுப்பாங்க இல்லையா. ஸோ தர்ம கர்மாதிபதிகளோட ராகு கேது கூட இருந்தாலும் சரி, இல்லை ராகு கேதுக்கள் தர்ம கர்மாதிபதிகளை பார்த்தாலும் சரி, அவங்களுமே அவங்கள நல்லது செய்ய பண்ண விடாம தடுப்பாங்க ராகு கேதுக்கள். ஸோ அப்பவும் அதோட பர்சன்டேஜ் நல்லது நடக்கிறதுக்குரிய பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிடும். அதே மாதிரி தர்ம கர்மாதிபதிகளோட பாதகாதிபதி சம்மந்தப்பட்டாலும், ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதினு இருப்பார், அவர் அந்த ஜாதகருக்கு பாதகத்தை தான் செய்வார். ஸோ அவர் போய் தர்ம கர்மாதிபதி கூட உட்கார்ந்தாலோ இல்லை தர்ம கர்மாதிபதிகளை பார்த்தாலோ அவருமே தடுப்பர். அந்த தர்ம கர்மாதிபதிகள் நல்லது செய்யறது கொஞ்சம் தடுப்பார் அவர். ஸோ அப்போ அவங்களால செய்ய முடியாமல் கொஞ்சம் ஒரு 90%, 80% தான் அவங்களால செய்ய முடியும். அந்த மாதிரி குறைப்பாங்க அவங்க செய்ய வேண்டிய பலனை. அதே மாதிரி தர்ம கர்மாதிபதிகளில் யாராவது ஒருத்தர் வக்கரமாக போயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க தன்னோட இயல்பை இழப்பாங்க. தர்மாதிபதிங்கிறது ரொம்ப ஸ்பிரிச்சுவலான எண்ணத்தை குடிக்கூடியவர், அவர் வக்கரமாக போயிட்டாருன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் எண்ணத்தை தடுத்துடுவார் இல்லை. ஸோ அந்த மாதிரியான வழிகளில் மனதை செலுத்த விடாமல் நல்லதை பண்ண விடாமல் தடுப்பார். அதே தான் கர்மாதிபதியும் ஜீவனாதிபதி, அவர் போய் வக்கரமாக போயிட்டு அந்த ஜீவனத்தை கொடுக்க விடாமல் வந்து அந்த தன்மையை அந்த இது இழந்துடுவார் அவர். அந்த எந்த ஒரு கிரகமும் வக்கரமாகும் போது தன்னுடைய ஒரிஜினாலிட்டி, அந்த ஒரிஜினல் இயல்பை இழந்து விடும். ஸோ அந்த மாதிரி தர்மாதிபதியோ கர்மாதிபதியோ வக்கரமாகும் பொழுது தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை இழக்கும் போதும் அவங்க அந்த நல்லது பண்ணுறதுலேருந்து தவறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எந்த ஒரு கிரகமும் சூரியனோட ஒரு குறிப்பிட்ட பகையில் நெருங்கும் போது அஸ்தங்கதமாவாங்க. அப்படி அஸ்தங்கதமாகும் போது அவங்க தன்னுடைய பலமை இழந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது அஸ்ட்ராலஜியில். ஸோ இந்த தர்மாதிபதியோ கர்மாதிபதியோ சூரியனோட நெருக்கத்தில் போய் அஸ்தங்கதம் ஆயிட்டாலும் அவங்களுக்கு அந்த நல்லதை செய்யறதுக்குரிய அந்த பலத்தை அவங்க இழந்துருவாங்க. அப்பவும் அவங்களால கொஞ்சம் நல்லதை அந்த தீவிரமாக 100% அவங்களால கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பல விதங்களில் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படாமல் குறைச்சி பலன்களை செய்கிற மாதிரியான அமைப்புகள் தான் நான் இப்போ சொன்னதெல்லாம். அப்போது எந்த மாதிரி இருந்தால் தர்ம கர்மாதிபதி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் நீச்சமாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போவுமே கொஞ்சம் தர்ம கர்மாதிபதி யோகத்தோட பலன் குறைஞ்சி போயிடும். ஒரு தர்மாதிபதியோ கர்மாதிபதியோ யாரோ சேர்ந்துருக்காங்க, இல்லை ஒருத்தர் பார்க்குறாங்க, யாரோ ஒருத்தர் நீச்சமாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவுமே அந்த தர்ம கர்மாதிபதியோட பலன் வந்து கொஞ்சம் அந்த
இந்த பலம் போயிடுறது இல்லையா, அவங்களுக்கு அந்த செய்யக்கூடிய அந்த நல்லது பண்ணக்கூடிய இதை வந்து அவங்க மீச்சமாக போனால் இழந்துருவாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க செய்த அந்த நல்லது செய்கிறதுலேருந்து பின்வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து தர்மகர்மாதிபதி யோகமாக முழுமையாக 100% கொடுக்க விடாமல் தடுக்கிற அமைப்புகள் விதிமுறைகள். அப்போ எந்த நிலையில் வந்து தர்மகர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, இப்போது தர்மாதிபதியோ கர்மாதிபதியோ யாராவது ஒருத்தர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும், இன்னொருத்தர் அட்லீஸ்ட் நீச்சம் பகையாவது பெற்றிருக்கக்கூடாது. ஒருத்தர் ஆட்சி உச்சமாக இருக்கணும், இன்னொருத்தர் வந்து அந்த நட்பு சமங்கிற நிலையிலையாவது இருக்கணும் கெட்டு போகாமல். அப்போ வந்து அப்படி இருந்து கூடவே ராகுகேது சம்பந்தம் இல்லை, சனி பார்வையை பெறலை, பாதகாதிபதி சம்பந்தம் இல்லை, 6, 8, 12 சம்பந்தம் இல்லை, அஸ்தங்கத மாலை, வக்கர மாலை, இந்த மாதிரி எந்த விதமான நான் சொன்ன அந்த நெகட்டிவ்லையும் அவர் மாட்டாமல் இருந்து ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து ஆட்சியாக உச்சமாக இருந்து இன்னொருத்தர் கெட்டு போகாமல் நட்பு சம நிலையிலையாவது இருக்கும் பட்சத்தில் அந்த தர்மகர்மாதிபதி யோகம் தசை வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிலையிலையும் ரொம்ப நல்லா இருக்கும். என்னென்னா, அந்த தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் ஒருவருக்கொருவர் நட்பாக இருத்தல், அதாவது குரு அணி சுக்கரணி, நான் இதை ஏற்கனவே பேசிட்டேன் ஒரு பதிவில், குரு அணி சுக்கரணின்னு இருக்குது. அந்த குரு அணியில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருப்பாங்க, சுக்கரணியில் இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருக்காங்க இருப்பாங்க. குரு அணியில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இருப்பாங்க குருவோடு சேர்ந்து, சுக்கர அணியில் புதன் சனி அண்டு ராகு இருப்பாங்க. இதில் கேது வந்து குரு அணிக்கு வந்துடுவார், ராகு வந்து சுக்கர அணிக்கு வந்துடுவார். ஸோ இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருப்பாங்க. இப்போது நட்பாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் தர்மாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் வந்து தசையை நடத்தும்போது அந்த தசை ரொம்ப பலமாக இருக்கும். இரண்டு இப்போ சுக்கரனும் புதனும் தர்மாதிபதி கர்மாதிபதியாக வந்து தசையை நடத்துகிறாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி செவ்வாயும் குருவும் ரொம்ப அதி நட்பு ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் தர்மாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் வந்து நடத்தும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரே அணியில் இருக்கிறவங்க தர்ம கர்மாதிபதியாக வந்து தசையை நடத்தும்போதும் அதோட பலன் இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் விட முத்தாய்ப்பாக இந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு கூடவே குருவால் பார்க்கப்பட்டால் அவங்க தான் இருக்கிறதுலையே சிறப்பான தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெறுவாங்க. யாராவது ஒருத்தர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும், இன்னொருத்தர் நீச்சம் பகையாவது பெறாமல் இருக்கணும். கூடவே நான் சொன்ன அந்த நெகட்டிவிட்டி அந்த 6, 8, 12 சம்பந்தம் அந்த மாதிரி நான் ரூல்ஸ் எல்லாம் சொன்னேன்னா அதிலெல்லாம் மாட்டிக்காமல் இருக்கணும். கூடவே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு ஒரே அணியில் இருக்கிறவங்களா இருக்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமாக குரு பார்வையை பெற்றுவிட்டால் அந்த தர்ம கர்மாதிபதி யோக தசை தான் அந்த ஜாதகருக்கு இருக்கிறதுலேயே பெஸ்ட் பீரியடாக அமையும். அவர் வாழ்நாளில் அவர் சிறப்பாக வாழ்ந்த காலகட்டமாக அந்த தர்ம கர்மாதிபதி தசை இருக்கும். குருவால் பார்க்கப்பட்டது இருக்கிறதுலேயே அருமையான பார்வையாக நம்ம சொல்கிறது குருவோட பார்வையை தான். அவரோட பார்வைக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லைங்கிறதுனால, அப்படி உட்பட்ட ஒரு உச்சபட்சமான சுபர் அவருங்கிறதுனால, அவரோட பார்வையை பெறும் அந்த தர்ம கர்மாதிபதிகள் அவ்வளவு சிறப்பாக செயல்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுதான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு தர்ம கர்மாதிபதி தசையாக இருக்க முடியும். இதில் சும்மா உதாரணத்துக்கு ரெண்டு பார்ப்போம். இப்போ ஒரு மீன லக்னம்னு எடுத்துக்கோங்க, 2, 9 செவ்வாய், 1, 10 குரு. இதில் எங்கேயுமே 6, 8, 12 எல்லாம் சம்மந்தமே இல்லை பாருங்க. 2, 9 செவ்வாய், 2, 9 செவ்வாய், 1, 10 குரு. செவ்வாவும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஒரு அதி நட்பு, ஒரே அணிக்குள்ளே வராங்க. அந்த லக்னத்துக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு அருமையான நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள். கூடவே வந்து யாராவது ஒத்தர் செவ்வாவோ குருவோ யாரோ ஒத்தர் ஆட்சி, இன்னொருத்தர் அட்லீஸ்ட் நீச்சம் பகையாவது இல்லாமல் இருந்து, நான் சொல்கிற அந்த நெகட்டிவ்லலாம் மாட்டாமல் இருந்து குரு பார்வையும் பெற்றுட்டா அருமையான பீரியட் அந்த மீன லக்னக்காரருக்கா அந்த பீரியட் தான் இருக்கும். அதுதான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு நற்பலனை தரக்கூடிய தர்மகர்மாதிபதி தசை. ஒரு நெகட்டிவ் ஒன்று பார்க்கலான்னா, இப்போ கும்ப லக்னம் எடுத்துக்கோங்க, சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து தர்மகர்மாதிபதியாக வருவாங்க. சுக்கரனணி தனி, செவ்வாய் வந்து குரு அணியை சேர்ந்தவர், ஒருவருக்கு ஒருவர் நட்பு கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது சுக்கரன் 4, 9 குரியவர், செவ்வாய் 3, 10 குரியவர், அதில் ஒன்றும் 6, 8, 12 சம்மந்தெல்லாம் வரலன்னா கூட சுக்கரனும் செவ்வாயுமே ஒருவருக்கு ஒருவர் ஒரே அணியில் இல்லாதவங்க, ஒருவருக்கு ஒருவர் நட்பு இல்லை. இப்போது ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு செய்கிறாங்கன்னா எப்படி உத்வேகத்தோடு ஜாலியாக பண்ணுவாங்க,
அந்த இடத்துல நட்பு இல்லை, ரெண்டு பேர் வராங்க, அங்கேருந்து ஒருத்தர் வரா, இங்கேருந்து வரா, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை நடத்துகிறாங்கங்கும் போது அவ்வளவு அந்த விஷயம் நடக்கும், நல்லபடியாக தான் நடக்கும். ஏன்னா அவங்க நல்லதை செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க, சேர்ந்து செய்யும்போது பண்ணுவாங்க நல்லதை. ஆனால் அதே இவங்க ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கு இறங்குறாங்கன்னா எப்படி ஒரு ஜாலியாக ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு செய்வாங்க. ஸோ அந்த நிலையை தான் நான் இங்கே சொல்கிறேன். அந்த மாதிரி நண்பர்கள் வந்து தர்மாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் வந்து அந்த திசை நடைபெறும் பொழுது இன்னும் அது வந்து அதிகபட்சமான நல்ல பலனை தரும். அதே மாதிரி விருச்சிக லக்னத்துலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தர்மாதிபதி ஒன்பதுக்குரியவராக சந்திரனும் பத்துக்குரியவராக சூரியனும் வராங்க. ஸோ ரெண்டுமே ஒரு ஆதிபத்தியம்தான். இன்னொரு ஆதிபத்தியம் இருந்தால் கூட அது 6, 8, 12 போகிறதுக்கு வாய்ப்பு. இங்கே இருக்கிறதே 9 சந்திரன், அவர் 9 மட்டும்தான், சூரியன் 10 மட்டும்தான். வேறு எந்த ஆதிபத்திய கலப்படமும் இல்லாமல் அவங்க தர்ம கர்மாதிபதிகளாக இருந்து, நான் சொல்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் சம்பந்தம்லாம் இல்லாமல் யாராவது ஒத்தர் ஆட்சி உச்சமாக இருந்து அப்படிப்பட்ட அமைப்பில் தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து, இன்னும் சொல்லப்போனால் அந்த சந்திரனும் சூரியனும் கொஞ்சம் நெருக்கத்தில் இருந்தால் அமாவாசை யோகமும் அந்த கட்டத்திலேயே கொஞ்சம் நெருக்க தள்ளி இருந்தார்னா அமாவாசைக்கு தாண்டி இருப்பாங்க, இல்லை அமாவாசைக்கு முந்தின திதியாக இருக்கும், இல்லை பிந்தின திதியாக இருக்கும். அப்படி இல்லாமல் சூரியனும் சந்திரனும் நெருக்கத்தில் வேறு இருந்தால் அவங்க அமாவாசை யோகத்தையும் சேர்த்து கொடுப்பார். தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு சேர்த்து அமாவாசை யோகத்தையும் சேர்த்து கொடுப்பார். அது ரொம்பவே ஒரு நல்ல அமைப்பாக திருச்சி கணக்கலக்காரர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு ரொம்பவே அது அமையும். அதே மாதிரி ரிஷப லக்னத்தில் கூட ஒரு இது உண்டு. என்னென்னா, ரிஷப லக்னத்துக்கு 9 சனி, 10 சனி, ரெண்டுத்துக்குமே ஒரே அதிபதியாக வராங்க. வெறும் சனி மட்டுமே 9 அதிபதியாக வந்து 10 அதிபதியாக வர்றதுனால ரிஷப லக்னக்காரங்களுக்கெல்லாம் ஈவன் வந்து சனி தசையே தர்ம கர்மாதிபதி தசை போல செயல்படும். எப்பன்னு கேட்டால், அவர் போய் 9 உட்காராமல் இருக்கிற பட்சத்தில். ஏன்னா ஸ்திர லக்னக்காரங்களுக்கு வந்து 9 வீடு பாதகஸ்தானம். ஸோ பாதகஸ்தானத்தில் போய் மாட்டிக்கிற மாதிரி இல்லையா, சனி அங்கே உட்காந்துட்டா என்னதான் ஆட்சியாக இருந்தாலும். ஸோ அந்த பாதகஸ்தானத்தை தவிர்த்துட்டு அவர் 10 உட்காந்து 10 ஆட்சி பெற்று அவரை குரு பார்த்து, நான் சொல்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் சம்மந்தம்லாம் இல்லாமல் இருந்து தசை நடைபெற்றதுன்னா ரிஷப லக்னக்காரங்களுக்கு அது ஒரு தர்ம கர்மாதிபதி தசையாகவே செயல்படும், நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு நல்லவரோட பார்வையை பெற்று, உச்சபட்ச சுகரான குருவோட பார்வையை பெற்று 10 வீட்டில் போய் ஆட்சியாக அமர்ந்து தசையை நடத்துவாரே ஆனால் அதுவே தர்ம கர்மாதிபதி தசையோட பலனை தான் அவங்களுக்கு ரிஷப லக்னக்காரங்களுக்கு செய்யும். ஸோ இந்த மாதிரி மற்ற பல விஷயங்களை பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும். தர்ம கர்மாதிபதி தசை வரவே இல்லை அப்படின்னா புக்திகளெலாம் அந்த பலனை செய்கிறதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டுட்டே இருப்பார். இப்போது பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தசை போயிடுத்து, இல்லை 20 40 வரைக்கும் தர்ம கர்மாதிபதி தசை வரும்பொழுது அதோடய பலன் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா வாழற காலம் இல்லையா, நல்ல நம்மளே சுயமாக சிந்திச்சு நம்ம வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிற காலம் அந்த 20. அதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவோட கட்டுப்பாட்டில் இருப்போம். 60 மேலே உடம்பு தளர்ந்து போயிடும். நல்ல 20 நல்ல ஆக்டிவாக இருக்கிற பீரியடில் அந்த தசை வரும்பொழுது அருமையான பலனை கொடுக்கும். இல்லை அந்த தசையே வரல, ஸ்கிப்பாகுது, ஆனால் தர்ம கர்மாதிபதி அமைப்பு இருக்குது ஆனால் தசை வரலன்னா 6, 8, 12 தசை இல்லாமல் மற்ற தசைகளில் அந்த தர்ம கர்மாதிபதிகளோட புக்திகளில் அந்த நல்லது நடக்கும். ஏன்னா பீரியட் ஷார்ட்டாக இருக்கும், தசைனா பெரிய பீரியடாக இருக்கும், புக்திங்கிறது ஷார்ட் பீரியட். அதுக்குள்ளே அவர் என்னத்தை நல்லதை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வார். ஸோ வந்து எப்படியாக இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி சேர்க்கையோ பார்வையோ பரிவர்த்தனையோ சார பரிவர்த்தனையோ இருக்கும் பட்சத்தில் தசையே வரலன்னா கூட புக்திகளில் வந்து அவர் காத்துட்டுருப்பார். 6, 8, 12 புக்தி இல்லாத தசை இல்லாமல் வேறு தசைகள் வரும்போது அந்த புக்திகளில் அவர் தன்னோட புக்திகளில் அவர் நல்லதை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விழைவார், எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களுக்கு அதை செஞ்சு ஆகணும். ஏன்னா அந்த அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்கிற பட்சத்தில் புக்தியிலையாவது அதை அவர் செஞ்சுடுவார் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி என்ன நடக்கும் ஏது நடக்கும்ங்கிறத அவரோட வெறும் தர்ம கர்மாதிபதி தசைகளை மட்டும் வச்சு பார்க்காம அவரோட மற்ற பாவங்களையும் அலைசி ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து எந்த முறையில் அவருக்கு அந்த தர்ம கர்மாதிபதி தசை வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வகையில் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்பில் உங்களை மீட் பண்ணுறேன்.